You are watching Grace Television. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த கிரேஸ் தொலைக்காட்சி வாயிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவதற்கு இறைவன் கொடுத்த கிருபைக்காகவும் இந்த நிர்வாகத்துக்குட்பட்ட பிள்ளைகள் எனக்கு பாராட்டின தயவுக்காகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி அவருடைய நாமத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க விரும்புகிறேன். இந்த நாட்கள் விசேஷமான ஒரு நாட்கள். உலகம் முழுவதும் ஒரு பக்கம் மரண ஓலங்களும் வேதனையான சூழ்நிலைகளும் பல கேள்விகளும் இருக்கிற நிலையில், ஒரு பக்கம் கண்ணீரும் கவலையும் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில், மறுபக்கம் எங்களை போன்ற ஊழியர்கள் அநேக மக்கள் ஆறுதல் அடையும் வண்ணமாக, அநேக மக்கள் விடுவிக்கப்படும்படியாக, சோர்ந்து போய் காணப்படுகிற மக்களுக்கு ஆறுதல் செய்தி தேவையாக இருக்கிறதினாலே அநேகருடைய இருதய சூழ்நிலைகளை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக கடவுள் எங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பை உணர்ந்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்து எப்படியாயினும் ஒவ்வொரு மனிதர்களும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், பலனடைய வேண்டும், ஆசிர்வதிக்கப்பட வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும், தெளிவு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இறைவனின் வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்க இந்த நல் கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளில் இன்னும் ஒரு சில நாளுக்குள்ளே பெரிய வெள்ளி என்று அழைக்கப்படுகிற குட் ஃப்ரைடே, அதை குறித்ததான ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நான் விருப்பமுடையவனாய் இருக்கிறேன். புனித வெள்ளி என்றும், பெரிய வெள்ளி என்றும், நல்ல வெள்ளி என்றும் சொல்லுவார்கள். இறைவன் படைத்த எல்லா நாளும் விசேஷமானதுதான். ஆனால் குட் ஃப்ரைடே பெரிய நல்ல வெள்ளி என்று சொல்லும்போது அதிலே ஏதோ ஒரு முக்கியத்துவம் அடங்கியிருக்கிறது. இல்லாவிட்டால் ஏன் அரசாங்கத்தினர் அதை முக்கியப்படுத்துகிறார்கள்? திருச்சபை ஏன் அதை முக்கியப்படுத்துகிறது? திருச்சபை ஆயர்கள் அதை ஏன் முக்கியப்படுத்தி விசுவாச பெருமக்களுக்கும் உலகத்தில் வாழ்கிற கோடி கோடி மக்களுக்கும் இந்த உன்னதமான நாளில் கொடுக்கப்படுகிற செய்தி, அனுசரிக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள், ஆராதனை காரியங்கள், இது முக்கியம், ஏதோ ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் நிறைந்த ஒரு காரியம் இதில் இருக்கிறதினால்தான் இந்த காரியத்தை முக்கியப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்திலே மானிட அவதாரம் எடுத்து வந்து பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவிலே எப்படி பிறந்து அவர் வளர்ந்து வாழ்ந்தார் என்று உண்மை அநேகர் விசுவாசிக்கிறார்கள். அந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அறிவிக்கப்படுகிறதோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணமும் முக்கியத்துவம் நிறைந்த ஒன்று. ஒரு காரியம் பொய்யாய் இருக்குமானால் அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு உலக சரித்திரத்தில், உலக காரியத்தில் இது முக்கியத்துவம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறதினால்தான் பிரியமானவர்களே, இதிலே ஒரு மீட்பு இருக்கிறது, இதிலே ஒரு விடுதலை இருக்கிறது, இதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, இதிலே ஒரு தைரியம் இருக்கிறது, இதிலே ஒரு மன்னிப்பு இருக்கிறது. இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளே வருகிற அந்த மேன்மையான காரியம் அநேகர் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதும் ஒரு பெரிய திருப்பு முறையை உண்டு பண்ணுகிற ஒன்றாய் இருக்கிறதினால்தான் இதை முக்கியப்படுத்தி நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 1:23, 1 கொரிந்தியர் 1:23 பாருங்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட
கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காணப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு நாளில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உன்னதமான தரிசனத்தை பெற்றுக்கொண்ட போது அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவர் வாழ்க்கை மாற்றப்பட்ட பின்பு சிலுவை நாதரின் அவருடைய அதன் மூலம் வந்ததான ஒளியின் வல்லமையும் மாற்றத்தின் காரியங்களும் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை உருவாக்கிவிட்டதினாலே அவர் வேறு ஒரு வேலைகளுக்கு செல்லாமல், வேறு பொறுப்புக்குள்ளே போகாமல், தன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்தில், இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தன் வாழ்க்கை முழுவதையும் ஒப்பு கொடுத்து, அதே நேரத்தில் என்னுடைய கனமான ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் பவுலே, உன் மூலமாக அநேக மக்களுக்கு என் வழியை காண்பிப்பேன், உன்னை நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் வைத்திருக்கிறேன், நீ என்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய அழைப்பு பெற்றதினால் அவர் இந்த கனமான ஊழியத்திற்கு அர்ப்பணித்து செயல்பட ஆரம்பித்தார். அப்படி செயல்பட்ட போதுதான் அவர் தன்னுடைய நாவை திறந்து சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள், நாங்களோ, நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்தவர்களும் என்னை போல வாழ்க்கை மாற்றப்பட்டவர்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இதனுடைய முழு பொறுப்பாக காணப்பட்டது. அப்ப இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சிலுவை என்பது சாபத்துக்கு ஒரு அடையாளம். ரோம அரசாங்கத்தில் குற்றவாளிகளுக்கு சிலுவையில் அறைந்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. பிரியமானவர்களே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? அப்படிப்பட்ட என்ன குற்றம்? ஒரு பயங்கரமான குற்றவாளியா? யாருக்காவது தீமை செய்தாரா? ஏதாவது அவர் மூலம் பிரச்சனை வந்ததா? இல்லையே, அவர் ஒரு குற்றமற்றவர் என்று அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்கள், அவரோடு கூட இருந்தவர்களும், அவருடைய நடை உடை பாவனைகளை அறிந்தவர்களும், அவரிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அவரிலிருந்து புறப்பட்ட அற்புதம், அவரிலிருந்து காணப்பட்ட தெய்வீக தன்மை, அவரிலிருந்து காணப்பட்ட பரலோகத்தின் மகத்துவத்தை அறிந்த ஜனங்கள் சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். மத்தேயு 27:4 படித்து பார்க்கும்போது, மத்தேயு 27:4, யூதாஸ் என்ற ஒரு மனுஷன், அவன் இயேசுவை பின்பற்றினவன், மூன்று வருட காலம் அவரோடு தங்கியிருந்தவன், சூழ்நிலை அவனை கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வாழ்வதற்கு மாற்றம் வந்துவிட்டது. சத்ருவானவன் அவனுக்குள்ளே புகுந்ததினாலே அவன் தன்னை கூட வைத்து தன்னை உருவாக்கி தன்னை ஆயத்தப்படுத்தின அவருக்கு விரோதமாகவே அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு செயல்பட்டான். ஆனால் நாள் அவன் வந்தபோது முடிவிலே பார்க்கிற வேளையில் அவன் மிகவும் துக்கப்பட்டு வேதனையோடு அவன் உணர்வை வெளிப்படுத்தினதை தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. என்ன? குற்றமில்லாத இயேசுவை நான் காட்டி கொடுத்தேனே. இயேசு கிறிஸ்து யார்? குற்றமற்றவர். குற்றமில்லாத இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். மத்தேயு 27:19, மத்தேயு 27:19 படித்து பாருங்கள். ஒரு அரசாங்கத்தின் ஆளுநர், தேசத்துக்கு அதிபதி, அவனுடைய துணைவியார் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை அறிந்து இரவு வேளையில் அவளுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு பாதிப்பு, இவரை குறித்த உணர்வு தேவன் அவளுக்கு வெளிப்படுத்தினதுனாலே நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய, தண்டனை கொடுக்கக்கூடிய நிலை வந்தபோது அந்த நேரத்தில் இந்த பெண்மணி ஆள் விட்டு அனுப்பி சொல்லுகிறாள், ஐயா, அவர் ஒரு நீதிமான், அவருக்கு எந்த ஒரு தவறும் செய்து விடாதீர்கள், அவர் எந்த தவறும் செய்யவில்லை, அவர் ஒரு நீதிமான், அவரை குறித்து நான் இரவு முழுவதும் என்னுடைய தூக்கத்திலே வெகுபாடுபட்டேன் என்று இயேசு கிறிஸ்துவை நீதிமான் என்று சாட்சி சொன்னதாக பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு ஒரு
தேசத்தின் அதிபதியின் மனைவி அவள் கிறிஸ்துவை அறிந்தவள் அல்ல, யூத மார்க்கத்துக்குட்பட்டவளும் அல்ல. ஆனால் கிறிஸ்துவை குறித்து அவள் இரவிலே அவள் அந்த சொப்பனத்திலே அல்லது அவளுடைய தூக்கம் இழந்து காணப்படும் போது சாட்சி கொடுத்ததாக பார்க்கிறோம். ஏன் தேசத்தின் அதிபதியாய் இருக்கிற பிலாத்து கூட இந்த இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமான், அவரில் எந்த குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை, நாலா புறமும் அவரை குறித்து நான் துருவி துருவி கேள்விகளை கேட்டபோது ஏன் இந்த அளவுக்கு உன்னை இப்படி உருவாக்கினார்கள், நீ யார் எனக்கு சொல்லு என்று நான் பல விதத்தில் அவரிடத்தில் கேட்ட மாத்திரத்திலே அவரிலிருந்து ஒரு குற்றமும் குற்றமான வார்த்தைகளும் புறப்படவில்லை. அப்படியானால் அந்த இயேசு குற்றமற்றவர். இந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு எந்த விதமான சாத்திய கூறுகள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இல்லவே இல்லை என்று அந்த மனிதன் நாவை திறந்து சாட்சி கூறியதை மத்தேயு 27:24 லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:21-22 பார்க்க முடியும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு எவ்வித குற்றமும் அவரிடத்தில் காணப்படவில்லை என்று மூன்று விதமான சாட்சி இந்த நாளிலே இந்த வசனங்களின் வாயிலாக நீங்கள் கேட்டீர்கள். அப்படியானால் ஏன் பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து இப்படி மனிதர்களால் குற்றவாளிகளால் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும், எதற்கு அறையப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், அவர் கொலை செய்யப்பட வேண்டும், இவ்வளவு பாடு வேதனைக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 15:3 படித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15:3 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இதெல்லாம் நடந்தது. வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற வேண்டியது இருந்தது. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து கூட அது நிறைவேறக்கூடிய ஒன்று என்றுதான் அந்த வேத வார்த்தை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு என்ன செய்தார்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்காக என்ன செய்தார்? சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, அவர் யார்? அவர் தேவாதி தேவன். ஏன் அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும்? இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன் எல்லாம் பாவத்தில் விழுந்தவர்கள். சங்கீதம் 51:5 சொல்லுகிறது, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பிறக்கும் போதே பலவிதமான பாவத்தோடுதான் இந்த உலகத்தில் மனிதன் பிறந்து குழந்தையாய் பிறந்து வளர்ந்து நாட்கள் வரும்போது அவன் பெரிய பாவியாய் மாறிவிடுகிறான். உலகத்திலே ஒருவனும் நீதிமான் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனுஷனும் பாவம் அறியாத நீதிமான் யாரும் இல்லை. ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் என்றும். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதன் குற்றவாளியாயிருந்தால், அவன் பாவியாயிருந்தால், அவனுக்குரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல, உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பு, ஒரு மிகப்பெரிய விடுதலை கொடுக்க அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு தேவாதி தேவன், அவர் ஜனங்களுக்காகவே வந்தார். இப்ப சிலுவையிலே ஏன் மரித்தார்? எனக்காக உங்களுக்காக என்ன செய்தார் பாருங்கள். யோவான் 19:17 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் அவர் சிலுவையை சுமந்தார். மனுஷன் சுமக்க வேண்டிய பார சுமைகளை, பாவ சுமைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். எபிரேயர் 12:3 சொல்லுகிறது, அவர் சிலுவையை சகித்தார், சிலுவையை சகித்தார். ரோமர் 5:21
எட்டாம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் மரித்தார். சிலுவையை சுமந்தவர் இயேசு, சிலுவையை சகித்தவர் இயேசு, சிலுவையில் மரித்தவர் இயேசு. எதற்காக இந்த நிலைக்கு அவர் கடந்து போக வேண்டும்? ஒரு மனிதனும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றும், நரக வழிக்கு யாரும் போகாமல் பரலோக வழிக்கு பரலோகத்தில் வந்து நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு தியாகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கொளுத்தும் வெயிலிலே சிலுவை மரத்திலே தொங்கினார். அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டது. அவர் தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் தன்னுடைய ஜீவனை விடுகிற நேரத்தில் ஏழு வார்த்தைகளை சொல்லி அவர் கடைசியிலே தன் ஜீவனை விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நாட்களை தான், அந்த ஏழு வார்த்தைகளை சொல்லிதான் அநேக திருச்சபையில் இந்த நாட்களில் இந்த பெரிய வெள்ளி தினத்திலே அந்த வார்த்தைகளை தியானித்து, இயேசுவே எங்களுக்காக இப்படியெல்லாம் பாடுபட்டீங்களே, நாங்கள்லாம் பாவத்தில் இருக்கிறோமே, இந்த உலகத்தில் எங்களை நேசிக்க யாரும் இல்லை, பாவத்திற்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லை, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே ஆண்டவரே, உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும் என்று உணர்ந்து அந்த வார்த்தைகளை தியானித்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், அவரோடு நெருங்கி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆலயங்களில் அந்த ஏழு வார்த்தைகளை கொண்டு தியானிக்கிறார்கள். இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற அருமை சகோதரா, அருமை சகோதரி, என் அன்பு தம்பி தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு தேவை. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு நமக்கு தேவையாயிருக்கிறார். அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார். அவரை போல யாரும் அந்த அனுபவத்திற்குள் சென்றதில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்கு சமாதானம் கடந்து வரும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், முடிவிலே நித்தியமான ஜீவனை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவரோடு வாழ்வதற்கு அவர் கிருபை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த நாளிலும் தலை வணங்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக, எனக்காக இந்த சத்தத்தை கேட்ட அருமை சகோதர சகோதரி, ஒவ்வொருவருக்காக கல்வாரி சிலுவையில் பாவம் அறியாத இயேசு மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த கேடடைந்தவராய் அவ்வளவு வேதனைக்குள்ளே சென்றதான அந்த ஆண்டவருடைய காரியத்தை புரிந்து கொள்ள தியானிக்க இந்த ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தொட வேணுமே, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்க வேணுமே. பாவத்திலிருந்து விடுதலை தாரும், சாபத்திலிருந்து விடுதலை தாரும், ஜனங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும், உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். தேவரீருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்து ஒரு தொடுதலை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை மாற்றும்படி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த வார்த்தைக்காய் நன்றி, உம்மை உயர்த்துகிறோம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.